சரித்திரம் படைக்கவா, சாதனை சரித்திரம் நிகழ்த்தவா. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும் வரலாற்று சிறப்புமிக்க மாநாடாக அதிமுக வீர வரலாற்று பொன்விழா எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளது. மேலும் தமிழக மக்களின் விடுதலைக்கான மாநாடாகவும் மீண்டும் தமிழகத்தில் மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு புரட்சித்துறை அம்மா அவர்களின் கனவுகளை நினைவாக்க விதமாக இந்த மாநாடு அமையுள்ளது. அதே போல தமிழக மக்களின் நல்லாதரவோடு மீண்டும் தமிழகத்தில் கழக பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், 4.5 ஆண்டுகாலம் அற்புதமான ஆட்சி நடத்தி அம்மா அறிவித்த திட்டங்கள் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான திட்டங்கள் என்ற ஒப்பற்ற தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் நல்லாட்சி அமையப் போகும் சிறப்புமிக்க மாநாடாக இந்த மாநாடு அமைய உள்ளது. மேலும் தமிழக மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக அதற்கு ஜாலர போடும் கூட்டத்திற்கு முடிவு கட்டும் விதமாக மதுரையில் 20ஆம் தேதி நடைபெறவுள்ள அதிமுக மாநாட்டில் அனைவரும் குடும்பத்தோடு கலந்து கொள்ள வேண்டும். அதிமுக வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாட்டில் கோவை மாவட்ட மக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு மக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். நாளை நமதே, 40 நமதே, தமிழக மக்களின் விடுதலைக்காக மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் தமிழகத்தில் பொற்கால ஆட்சி அமைப்பதே இந்த மாநாடின் சிறப்பாகும். அனைவரும் கலந்து கொள்ள. மக்கள் இயக்கமான அனைத்து இந்திய அன்னாதாரம் உள்ளிட்ட கழகம் 50 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்த 51வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்து இந்த வீர வரலாற்றின் பொன்விழா ஆண்டிலே எழுச்சி மாநாட்டினை கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய சீரிய தலைமையிலே இங்கே சங்க வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலே நடைபெறுகிற இந்த மாபெரும் மாநாட்டிலே தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் குடும்பம் குடும்பமாக பங்கேற்பதற்காக இந்த அழைப்பதினை நாங்கள் சிறந்தாழ்ந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நேரிலே வந்து அழைத்ததாக இந்த அழைப்பை ஏற்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஆற்றுகிற அந்த வரலாற்று வீர உரையை, தலைமை உரையை, வரலாற்று பேருரையை இன்றைக்கு உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த மாநாட்டின் உரையினை நாம் அனைவரும் குடும்பமாக பங்கேற்று அந்த உரைக்கு உயிர் கொடுக்கின்ற அந்த மாபெரும் பங்கேற்க வேண்டும் என்று ஒவ்வொருவருடைய குடும்ப உறுப்பினர்களிலே நாங்களும் ஒருவராக இருந்து உங்களை அன்போடு அழைக்கின்றோம். மதுரையிலே ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய மாநாட்டை, வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு என்ற பெயரிலே நடத்தவிருக்கிறார்கள். அந்த மாநாடு அவருக்கு மட்டுமல்ல, மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய எதிர்கால அரசியலுக்கு ஒரு திருப்பு முனையாகவும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு இயக்கம் என்பதை நிரூபிக்கிற வகையில் 2,50,000 உறுப்பினர்களை சேர்த்து ஒரு சாதனை படைத்து, அந்த சாதனைக்கு பிறகு மதுரையிலே இந்த எழுச்சி மாநாடு நடக்கவிருக்கிறது. இந்த மாநாடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே இந்திய அரங்கில் நாடு தழுவிய அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற வகையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை மாநாடாக நிச்சயமாக அமையும். எடப்பாடியார் இன்றைக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வழியிலே, புரட்சித்தலைவி அம்மா வழியிலே பொன்விழா வெற்றி மாநாட்டை, வீர வரலாற்றின் பொன்விழா வெற்றி மாநாட்டை படைத்து புதிய வரலாறு காண இருக்கும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையேற்று தமிழகம் முழுவதும் சிற்றூர், பேரூர், சிறு நகரங்கள், பெருநகரங்கள் என அனைத்து பகுதியிலும் தமிழர்கள் உலகத்தில் எங்கெல்லாம் வாழுகிறார்களோ அத்தனை திசைகளில் இருந்து தமிழர்கள் கொந்திலே இருந்து எலிகள் வந்ததைப் போல் அல்ல, குகையிலே இருந்து சிங்க கூட்டங்கள் சீறி வந்ததைப் போல கூடல் மாநகரம் மதுரையிலே ஒன்று கூடுவோம்.